ஆப்கானிஸ்தான் நிலவரத்தை ஆராய வெளியுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் உயர்மட்ட குழு அமைப்பு. பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவு. பாராலிம்பிக் உயரம் தாண்டுதல் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய வீரர் மாரியப்பன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பீகார் வீரர் சரத்குமாருக்கு வெண்கலப் பதக்கம். பிரதமர் முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து. தமிழகத்தில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை. இதுவரை 11,247 பேர் கைது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தென் மாவட்டங்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு விருதுநகரில் 400 கோடி ரூபாய் மதிப்பில் உலகத்தரம் வாய்ந்த ஒருங்கிணைந்த ஆடை பூங்கா. கிருஷ்ணகிரியில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் முதன்மையான வருங்கால நகர்த்திறம் பூங்கா உருவாக்கப்படும். சட்டப்பேரவையில் அறிவிப்பு. தமிழகத்தில் நாளை முதல் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பு. கொரோனா தடுப்பு விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தல். சவுதி அரேபியா விமான நிலையத்தை குறிவைத்து ட்ரோன்கள் மூலம் வெடிகுண்டு தாக்குதல். 8 பேர் படுகாயம்.